அதானி நிறுவனத்துடன் செபி அமைப்பின் தலைவருக்கு தொடர்பு இருப்பதாக ஹிண்டன்பர்க் அறிக்கை எதிரொலி. இந்திய பங்குச்சந்தைகளில் சரிவுடன் வர்த்தகம் தொடக்கம். அதானி குழுமத்தின் பங்குகள் மதிப்பு கடும் வீழ்ச்சி. அதானி செபி முறைகேடு குறித்து உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணை நடத்த வேண்டும். நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்தவும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தல். திருவண்ணாமலை, நாமக்கல், புதுக்கோட்டை மற்றும் காரைக்குடி மாநகராட்சிகளாக தரம் உயர்வு. புதிய மாநகராட்சிகளை காணொலி வாயிலாக இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 800 கோடி ரூபாயில் முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து புதிய திட்டப்பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார். நடப்பாண்டில் 2வது முறையாக முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியது மேட்டூர் அணை. அணைக்கு வரும் 26,000 கன அடி உபரிநீர் முழுவதும் வெளியேற்றம். காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. நீர்பிடிப்பு பகுதியில் தொடர் மழை காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 30,000 கன அடியாக அதிகரிப்பு. அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க விதிக்கப்பட்ட தடை 27வது நாளாக நீடிப்பு. நாகையிலிருந்து இலங்கையின் காங்கேசன் துறைக்கு வருகின்ற 16ஆம் தேதி முதல் கப்பல் போக்குவரத்து சேவை. இன்று இரவு முதல் இணையதளம் மூலம் முன்பதிவு செய்யலாம் என தனியார் கப்பல் நிர்வாகம் அறிவிப்பு. பீகாரில் கோயில் கூட்ட நெரிசலில் சிக்கி 7 பேர் உயிரிழப்பு. காயமடைந்த 30க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதி. குற்றமிழைத்தவர் என்று அறிவிக்கப்பட்ட பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதனுக்கு வலுக்கும் எதிர்ப்பு. சுதந்திர தினத்தன்று தேசிய கொடியை ஏற்ற அனுமதிக்கக் கூடாது என பல்வேறு அமைப்புகள் போர்க்கொடி. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக KRB அணையின் நீர்மட்டம் கிடுகிடு உயர்வு. உபரிநீர் திறப்பால் தென்பெண்ணை ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள எச்சரிக்கை. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிகாலை முதலே இடி மின்னலுடன் பரவலாக மழை. திருவள்ளூர், திருப்பூர், கிருஷ்ணகிரி உட்பட தமிழ்நாட்டில் பரவலாக வெளுத்து வாங்கிய கனமழை. தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு. வருகின்ற 14 மற்றும் 15ஆம் தேதி முதல் கனமுதல் மிக கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. மாமதுரை திருவிழா கோலாகல நிறைவு. தொடர்ந்து 20 நிமிடங்கள் பட்டாசுகளை வெடிக்க வைத்து வானில் வர்ணஜாலம். சுதந்திர தினத்தை முன்னிட்டு திருச்சியில் 2100 மாணவிகள் பங்கேற்ற உலக சாதனை நடன நிகழ்ச்சி. ஜீனியஸ் உலக சாதனை புத்தக குழு அங்கீகரிப்பு. பாரிஸ் ஒலிம்பிக் நிறைவு விழா கோலாகலம். ஸ்டேட் டி பிரான்ஸ் மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. பாரிஸ் ஒலிம்பிக் நிறைவு விழாவில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் தேசிய கொடிகளுடன் அணிவகுப்பு. இந்திய தேசிய கொடியை ஏந்திச் சென்ற மனு பாக்கர், ஸ்ரீஜேஷ். பாரிஸ் ஒலிம்பிக் பதக்கப்பட்டியலில் 40 தங்கம் உட்பட 126 பதக்கங்களுடன் அமெரிக்கா முதலிடம். சீனா, ஜப்பான், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகள் முறையே அடுத்தடுத்த இடம் பிடித்து அசத்தல். தகுதி நீக்கத்திற்கு எதிரான வினேஷ் போகத் மேல்முறையீட்டு வழக்கு நாளை தீர்ப்பு வழங்குகிறது சர்வதேச விளையாட்டு தீர்ப்பாயம்.